ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்கே. சேவ் சுஜித். இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற வார்த்தை இந்த வார்த்தை தான். அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நியூஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நியூஸ் பார்க்காம இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்களுக்கு தான் எண்ட் ஆஃப் த வீடியோ பார்க்க முடிக்கும்போது தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரொம்பவே வந்து நம்ம வந்து அத்தியாவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது தான். அப்படி என்னன்னு கேட்குறீங்க, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை நடுக்காட்டுப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா அம்மாவுக்கு 2.5 வயசு மதிப்பு தக்க ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு புள்ளில் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது, அது ஏற்கனவே குழி தோண்டி வச்சிருந்த, அதாவது ரொம்ப நாள் முடிவு போர் போட்டு வச்சிருந்த அந்த ஆள் குழாயில் பார்த்தீங்கன்னா கால் மாட்டி அந்த பையனோட வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மாட்டிக்கிட்டாப்புல கிட்டத்தட்ட மாட்டினப்போ கிட்டத்தட்ட 30 அடி உள்ளே போயிட்டாங்க. அது கிட்டத்தட்ட 400 அடி, அந்த டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 400 அடி. அது ஆரம்பத்தில் அந்த பையன் மாட்டினப்போ கிட்டத்தட்ட 30 அடியில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் வந்து அவங்க, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்கியூ டீம் வந்தாங்க, ஃபயர் சர்வீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலெக்டராக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே இருக்கட்டும், எல்லாருமே வந்தாங்க. பட் டைமாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம் அது இல்லாமல் ஆல்குலைன் போடும்போது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஈரப்பதமாக இருந்ததுக்கு அந்த பையனோட வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையன் வந்து உள்ளே போயிட்டே இருந்தாப்ல. பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் சர்வீஸ் டீம் இருக்கும் இல்லை ரெஸ்கியூ டீம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பையனோட ஒரு கையில் கேமராலாம் உள்ள அனுப்பிச்சு, ஆக்சிஜன் டியூப்லாம் வந்து உள்ள அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா கையில் வந்து நாட் போட்டு ஒரு கையை வந்து கட்டிட்டாங்க. அதாவது சுருக்கு மாதிரி போட்டு அந்த கை உள்ள மாட்டணும்னு இழுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுருக்கு விழுந்துடும். ரெண்டு கையில் ட்ரை பண்ண பார்த்தாங்க. மொதல் டைம் அட்டன் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையில் மட்டும் மாட்டியிருக்காங்க. பட் இது வந்து பார்க்க போனால் ஒரு அழகாக சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனால் அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நேரம் நீடிக்கல. காரணம்னா, ரெண்டாவது நாட் போட ட்ரை பண்ணுறப்ப அந்த பையன் வந்து கையை வந்து மடக்கி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்படி மடக்கி வச்சிருந்தாங்காட்டி சரியா இது வழியாக வந்து கையில் உள்ளே விட முடியல. அந்த பையனாலையும் வந்து, ஏன்னா அதுவும் விவரம் தெரியாத ஒரு சின்ன பச்சை குழந்தை, அந்த பச்சை குழந்தைங்க வந்து எப்படி கையை விடணும் என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க அப்பா ஒரு பக்கம் இருந்து பேசிகிட்டு இருக்காரு, அந்த பக்கம் இருந்து அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ஆஃபன்ட்டா அந்த பையனுக்கு வந்து யாருமே இல்லை, நம்ம காப்பாற்றுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுகிறது நிப்பாட்டிட்டானா கண்டிப்பாக வந்து விபரீதத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ அவங்க அப்பா ஒரு பக்கம் பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நடந்த விஷயங்கள், இப்போ நடந்த விஷயங்கள். பட் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. நாம வந்து இன்னொருத்தர் கையேந்திர நிலமாக தான் இருக்குது. நம்ம எப்படி காவேரி பிரச்சனைக்கும் இல்லை வந்து நம்ம அணுமன் நிலையம் கட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லை, இல்லை வேணும்னு வந்து நம்மளுக்கு வேண்டாத விஷயத்தை துணிக்கிறதா இருக்கணும், இல்லை தேவைப்படுற விஷயத்த நம்ம தரமாட்டேன்னு அடமுடிக்கிறார்கள், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி ரெஸ்கியூ, இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆட்களை தோண்டி வச்சிருக்காங்க. அது ஒரு மாடாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியாக இருக்கட்டும், இல்லை மனுஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி யார் விழுந்தாலும் அதை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் கிடையாது. டெல்லியிலிருந்து வாங்கிட்டு வரோமா இல்லை புனேலேருந்து வாங்கிட்டு வரோமா, நாங்கள் வாங்கிட்டு வரோம்ப்பா. ஆனால் நீங்களே கண்டுபிடிப்பாங்களா? நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நாங்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க ஒத்துக்குவோம்? நீங்கள் கண்டுபிடிச்சா அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் சைன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால மட்டும்தான் நம்ம என்ன இதுக்கு மாதிரி கண்டுபிடிச்சது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. ஒரு ஐஐடியில் படித்த ஒரு ப்ரொஃபஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி தான் பண்ணுமா அப்படின்மா அப்படி தான் இருக்கு கிட்டத்தட்ட. இது எத்தனையோ பேர் பண்ணலாம். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக கிடையாது. ஒரு டீம் வராங்க, அவங்க கண்டுபிடிச்சதை வச்சு ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி ட்ரை பண்ண முடியல, அவங்க போயிடுறாங்க. இன்னொரு டீம் கிட்டத்தட்ட 4 டீம் ட்ரை பண்ணி இப்போ 5வது ஒரு டீம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் டைமில் பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து ஒரு டீம், சேலத்துலேருந்து ஒரு டீம், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டீம், எல்லா பக்கத்தில் வந்து ட்ரை பண்ணிப்பட்டாங்க. ஆனால் எந்த விஷயம் இல்லை. இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ்லேருந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு குரூப் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 15 பேர் கொண்ட குழு வந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 40 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்குள்ள இப்போ இருந்து ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிற டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து சரியான ஆக்சிஜன் வந்து சப்ளைக்காக நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம விஜய் பாஸ்கர்னு சொல்லக்கூடிய நம்மளோட மினிஸ்டர் கூட அங்கே தான் இருக்காரு. நைட் ஃபுல்லாக இருந்து அங்கே தான் இருந்து அவர் வந்து கண் கூட பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவரும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சி கலெக்டராக இருக்கட்டும், அந்த முனிசிபல் கோஆப்ரேஷன் ஆஃபீஸராக இருக்கட்டும், எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இருந்துமே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்ன தெளிவாக சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இது நடந்த நியூஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியும். பட் இப்போ வந்து லைசன்ஸ் வந்து ஒரு விஷயத்தில் தான் புரிஞ்சுக்குங்க. இது வந்து நம்மளோட ஒரு தேவையான விஷயம். நம்ம வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அவங்க அப்பாவுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன்னா அவங்க அப்பா நினச்சிட்டு இருந்திருப்பாரு, அங்கே வந்து போர்க்குழியில் வந்து நாங்கள் லைட்டாக மண்ணை போட்டு மூடிட்டோம், பல நாளத்தில் ஆச்சு, மேலே வந்து புல் வளர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் அங்கே போய் யார் என்னவோன்னு தெரியாது அப்படின்னு நினச்சிருப்பாரு. பட் அந்த பையனோட வெயிட்டுக்கு என்ன, அந்த பையனுக்கு ஒரு 5 கிலோ இருப்பான அந்த பையன், ஆனால் அந்த 5 கிலோ அந்த பையன் வந்து காலை வைக்கும்போது உள்ளே போகுது அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த மண் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்விட் ஸ்டேஜ், செமிசாலிட் ஸ்டேஜுக்கு போயிருக்கும். அந்த பையன் காலை வச்சு அடுத்த செகண்ட் அந்த பையன் உள்ளே போயிட்டான். அப்போனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போதுமான நம்ம அறிவு யூஸ் பண்ணல, என்ன நடந்துட்டு போகுது, கேர்லெஸ்ஸாக இருந்த ஒரு விஷயம் தான். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்ல இருந்தாலும், பட் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களோட சொந்தக்காரங்க யாராவது வந்து நீங்கள் கிராமத்துலையாக இருக்கட்டும், இல்லை சிட்டியில் வந்து ஏதாவது வந்து இப்போ கட்டடம் கட்டிட்டு இருப்பீங்க, ஒரு லேண்ட் வாங்கி போட்டு கட்டிட்டு இருப்பீங்க, ஒரு சைட் சீங்க இப்போ குழந்தைங்க கூப்பிட்டு போவீங்க, தயவு செஞ்சு கையை பிடிச்சி கூட்டு போங்க. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைய வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. நீங்கள் சேஃப்டி எக்யூப்மெண்ட் போட்டிருக்கீங்க, எல்லாம் போட்டிருக்கீங்க, எல்லாம் 2வது விஷயம். குழந்தைக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. காலை வச்சு அடுத்த செகண்ட் அந்த குழந்தை ஒரு 5 கிலோ வெயிட் இருந்தாலும் சரி, ஒரு 2 கிலோ வெயிட் இருந்தாலும் சரி, நேராக பூமிக்குள்ளே போயிடும். ஸோ இது வந்து ஒரு கேர்லெஸான விஷயம் நன்றி நம்ம வந்து கையாண்டுட்டு இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தேவையில்லாமல் பிகிலுக்கும் கைதிக்கும் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் போட்டெல்லாம் போதும். ஏன்னா வந்து நம்ம படம் பார்த்தாச்சு சந்தோஷமாக இருக்குது, படம் ரெண்டுமே பிளாக் பஸ்டர் கிட்டு தான், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. பட்
இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஹேஷ்டேக் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதனால ஸ்ப்ரெட் பண்றதுனால வந்து என்னாச்சுன்னா மத்தவங்களோட கருணை தானே கிடைக்கும். இதில் என்ன இருக்கணும் அப்படின்னு கிடைச்சா கண்டிப்பாக கிடையாது. அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த நியூஸ் போனால் கூட இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் குரூப் வந்து இந்த மாதிரி ரெஸ்க்யூக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் அலர்ட் பண்ணி நீங்கள் எவ்வளவோ கண்டுபிடிங்க, அப்போ உங்களுக்கு தனியாக மணி அலர்ட் பண்ணுறோம், தயவு செஞ்சு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிங்க. இந்தியாவில் வந்து 135 கோடி பேர் இருக்காங்க, எல்லாத்துக்குமே என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ இன்னைக்கு மாட்டின பையன் இன்னைக்கு திருச்சியில் மாட்டிக்கலாம், இன்னைக்கு சம்டைம் பூனேல மாட்டுவாங்க. ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முடிவு பூனேல மாட்டி 48 மணி நேரம் கழிச்சு அந்த பையன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன இருந்தாலும் இங்கே பூனேலேருந்து எக்யூப்மெண்ட்டை வந்து திருச்சி கொண்டாந்து அந்த டீம் வந்து பண்ணுறதுங்கிறது வந்து டைம் எடுக்கக்கூடியது. அந்தந்த கிராமத்திலே இருந்துட்டு அந்தந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே இருந்துட்டால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது தவிர வெட்டியாக விட்டுட்டு நம்ம வந்து சம்மந்தமே இல்லாத விஷயம் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாமே பெரிய தலைஃபனாக இருக்கலாம், தளபதி ஃபனாக இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பட் இப்போ கவலைப்பட வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அந்த பையன் கண்டிப்பாக மீண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாமே வச்சிருப்போம். கண்டிப்பாக நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக அந்த பையன் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை இதோட மறந்துடாமல் உங்களோட சொந்தக்காரங்க வந்து எல்லாமே போய் சொல்லுங்கள், போர்வெல் போட்டிருந்தா தயவு செஞ்சு சித்தப்பா மூடுங்க, மாமா மூடுங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து நான் யாராவது இருக்கலாம், உங்கள் தம்பி பையனாக இருக்கலாம், இல்லை உங்கள் அக்கா பையனாக இருக்கலாம், உங்கள் பேர குழந்தைங்களா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். பட் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு போகிறப்பட்ட இங்கே விசிட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஒரு டைம் ஃபோன் பண்ணும்போது சரி இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நம்ம வந்து இதை பற்றி பேசிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க அந்த விஷயம். ஸோ அதனால் நம்ம வந்து சமூக அக்கறை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கும். உங்களுக்கு யாருக்கு நான் சமூக பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வரல, தயவு செஞ்சு இருந்தால் அப்படின்னா மற்றவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறப்ப மட்டும் பார்த்தாம யாராவது சத்தியமான திரும்ப திரும்ப சொல்கிற அதே ஒரு காரணம் என்னன்னா அந்த பையன் நாளைக்கு மீண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பையனோட மனநிலைமை யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப நாளாக ரொம்ப நேரமாக அந்த சேர்த்துக்களை மாட்டிக்கிட்டு அந்த பையன் நாளைக்கு ஏதாவது பக்கத்தில் சின்ன ஒரு குழியில் காலை வச்சு மாட்டினா கூட ஐயோ நம்மளுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாம் அந்த பையன் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ வளர ஸ்டேஜ்ன்னு இல்லாமல் சரி சின்ன பையன் தானே எல்லாம் மறந்துடும் நீங்கள் நினைக்கலாம். பட் குழந்தைங்க இப்படி கிடையாது, ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டா அப்பா அடிக்கிறத பார்த்து பயந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அப்பா பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயம். ஸோ எது எப்படியா இருந்தாலும் அவங்களை காப்பாற்றுறதுக்காக வெளில பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் இருக்குது, ரொம்ப உயர்த்தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு. ஆக்சிஜன் டியூப் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. பட் இப்போ இருந்த சின்ன பிரச்சனைனா அந்த பையனுக்கு வந்து குளுக்கோஸ் கொடுக்குற அளவுக்கோ இல்லை வந்து சாப்பாடு ஃபீட் பண்ணுற அளவுக்கோ பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம கேமரா அனுப்பி உள்ள பண்ணாலும் அந்த சேறு சகதி அதிகமாக இருந்ததுலன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மூடிக்கிச்சு, அந்த போகிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மூடிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் எங்களுக்கு இருக்குது. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொண்டாந்துட்டு இருக்காங்க, அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு கேரி பண்ணி கொண்டாடுறது, அதாவது வந்து கிராப் பண்ணி கொண்டாடுறது. இன்னொன்று இல்லைன்னா பக்கத்தில் இன்னொரு பேரலாக அதுக்கு ஒரு ஹோல் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎன்ஜிசியில் வந்து போடுவாங்களா அந்த மாதிரி கேஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மீத்தேன் எடுக்கிறக்கா போடுவோம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு குழி போட்டு பேரில் இதிலிருந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பாம் பிளாஸ்ட்டில் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுலேருந்து கேஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவாக இருந்தால் அந்த பையன் கண்டிப்பாக சேஃபாக வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கை நம்ம வச்சுக்குவோம். ஸோ இதை நீங்கள் சொல்ல வந்தேன். சப்போஸ் இந்த ஒரு தெரியாமல் இருந்துச்சு, யாராவது இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது, தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பை, சியர்ஸ், தேங்க்யூ.